بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقضينا إلى بني إسرائيل في الكتاب لتفسدن في الأرض مرتين ولتعلن علوا كبيرا. ان <سؤال�> يميك سهودريكلي إن أرض فلسطين பலஸ்தீன் சம்பந்தமான அக்சா சம்பந்தமான பைத்துல் மக்தி சம்பந்தமான இந்த நீண்ட நெடிய வரலாற்றிலே முக்கியமான ஒரு பகுதிக்குள் நாம் வந்திருக்கின்றோம் சென்ற பதினோராவது பாடத்திலே சுலைமான் அலேஹிசலாம் ஹைக்கலை கட்டினாரா சுலைமான் அலேஹிசலாம் எவ்வாறு சிறப்பாக வாழ்ந்தார் என்ற விடயத்தை பார்த்துவிட்டு இன்று இந்த பைத்துல் மக்திஸில் வாழ்ந்த யகூதிகள் இரண்டு தடவை இங்கு குழப்பம் செய்வார்கள் மூன்றாவது தடவை குழப்பம் செய்வதற்காக வந்தால் அழிவார்கள் என்ற எச்சரிக்கையும் வாக்குறுதியையும் அல்லாஹ் குர்ஆனிலும் ஆனிலும் அல்லாஹ் கூறி காட்டியிருந்தார் சூரா பனி இஸ்ரா என்று தனி சூராவே குர்வானில் இருக்கிறது பனு இஸ்ரவேலர்களின் வரலாற்றை தெளிவுபடுத்தக்கூடிய தான் இந்த சூரா பனி இஸ்ராயில் இந்த சூரா பனி இஸ்ராயிலுடைய தப்சீர் ஒவ்வொரு ஆயத்துடைய விளக்கமும் மிக ஆச்சரியமானது அல்லாஹ் சுஹான் ஆலா சூரா பனி இஸ்ராயிலுடைய நான்காவது ஆயத்திலிருந்து அல்லாஹ் இவர்களை பற்றி தெளிவுபடுத்துகிறான் மிக சுருக்கமான சில ஆயத்துகளில் இவர்களுடைய வரலாறுகளை சொல்லி முடிக்கின்றார் அல்லாஹ் நாலாவது ஆயத்திலிருந்து எட்டாவது ஆயத்து வரைக்கும் அல்லாஹ் சொல்கிறான் நாம் பனு வீரர்களுக்கு முடிவெடுத்தே வைத்திருந்தோம் கிதாப் அவர்களுடைய வேதங்களில் அதாவது தௌராத்திலும் அல்லாஹ் இதை சொல்லியிருந்தார் அவர்களுடைய தௌராத்திலும் அல்லாஹ் இதை கூறியிருந்தான் எதை நீங்கள் இரண்டு தடவை பூமியில் குழப்பம் செய்வீர்கள் இரண்டு தடவை நீங்கள் பூமியில் குழப்பம் செய்வீர்கள் ஏனென்றால் யகுதிகளுடைய பழக்கமே இஃப்சாது குழப்பம் செய்வதுதான் தடவை நீங்கள் பூமியில் குழப்பம் செய்வீர்கள் அக்ஸாவிலே பலஸ்தீனிலே அது மாத்திரமல்லுரா விட உயர்ந்ததுதான் குழப்பத்தின் உச்சகட்டத்தை நீங்கள் அடைவீர்கள் இந்த சமயம்

ிமிக்கும் அடியார்களை அனுப்பி அனுப்பித்தியார் உங்களையெல்லாம் நாம் அழிப்போம் என்று அல்லாஹ் வாக்கு கொடுத்திருந்தார் முதல் தடவை குழப்பம் செய்யும் பொழுதே உங்களை அளிப்போம் இது நிறைவேற்றப்படும் வாக்கு என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான் இது தௌராத்தில் இருக்கிறது ஆனால் அழித்து விட்டார்கள் இது எப்பொழுது முதல் குழப்பம் இரண்டு குழப்பம் செய்தார்கள் முதலாவது குழப்பம் அவர்கள் செய்தது அதாவது யூஷா பின் அலேஹிசலாம் அவர்களுக்குப் பிறகு அவர்களுக்கு பிறகு இவர்கள் இந்த பலஸ்தீனிலே பாரிய குழப்பம் செய்தார்கள் அதாவது கிறிஸ்துவுக்கு முன்னால் இருபதாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி நூற்றி இருபதாம் ஆண்டு வரைக்கும் குழப்பம் செய்தார்கள் அதற்கு அல்லாஹ் அனுப்பிய விரோதிதான் ஜாலூத் என்ற மன்னன் இந்த ஜாலூத் என்ற மன்னன் இவர்களெல்லாம் அழித்தொழித்தார் ஏனென்றால் இது இவர்கள் செய்த முதலாவது குழப்பம் யூஷா பின் நூன் அலைஹிசலாம் தன்னுடைய சக்கராத்திலே அவர்களை அழைத்து எவ்வளவோ வசிய செய்தார்கள் ஆனால் அவர்கள் கேட்கவில்லை ஃபசாத் என்ன ஃபசாத் செய்தார்கள் முதல் ஃபசாத் தௌராத்தை மாற்றினார்கள் இரண்டாவது ஃபசாத் வந்த எல்லாம் கொலை செய்தார்கள் மூன்றாவது ஃபசாத் அவ்வளவு ஃபித்னா முதல் ஃபித்னா பெண்கள் இருந்து ஆரம்பித்தார்கள் இவ்வாறான ஃபசாதுகளை முதலாவது செய்த பொழுது அல்லாஹு ஆலா ஜாலூத் என்ற மன்னனை அனுப்பினான் கிறிஸ்துவுக்கு முன்னால் ஆயிரத்தி இருபதாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி நூத்தி இருபதாம் ஆண்டு வரைக்கும் அல்லாஹ் அவர்களை வேதனை செய்தார் அதற்கு பிறகுதான் அல்லாஹ் தாலூத் என்ற மன்னனை அனுப்பி தாவூத் அலை சலாமுடைய காலம் அதற்கு பிறகு சுலைமான் அலை சலாத்துடைய காலம் இந்த மூன்று பேருடைய காலத்தில் அல்லாஹ் இந்த பனுக்கு நல்ல வசதியை கொடுத்தான் அதைத்தான் அதை ஆயத்திலே சொல்கிறான் அடுத்த காலம் உங்களுக்கு மீண்டு வந்தது கர் ரலைஹிம் என்றால் அவர்கள் நுபூவத்துடைய காலம் தாலூத்துடைய காலம் தவுத் அலை சலாம் சுலைமான் அலை சலாத்துடைய காலம் வந்தது காலத்தில் பிள்ளைகள் எல்லாம் உங்களுக்கு அள்ளி அள்ளி தந்தோம் நல்ல காலம் நல்ல பாதத்துடைய காலம் சுலைமான் அலை சலாத்துடைய காலத்தில் பெரும் பெரும் மலைகள் அளவு தங்கம் குவிக்கப்பட்டது நாம் பார்த்தோம் சுலைமான் அலை சலாம் கட்டிய மெஹ்ராப் சம்பந்தமாகவும் பார்த்தோம் கட்களுடைய பெரும் பெரும் பாறை கற்கள் அளவு தங்கம் அதனாலதான் சுலைமான் அலை சலாம் மஸ்தி அக்ஸாவை தங்கத்தால் வடிவமைத்தார்கள் அழகான வாழ்க்கை அல்லாஹ் கொடுத்தான் படைகள் பெரும் பெரும் படைகள் எல்லாம் தவுதலை சலாத்துடைய படைகளில் வந்தது விரோதிகளை விட அதிகமான தொகையுள்ள படைகளை எல்லாம் அல்லாஹ் கொடுத்தார் இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் ஏழாவது ஆயத்திலே சொல்கிறான் நீங்கள் செய்தால் உங்களுக்கு நளவுதான் நீங்கள் கெடுதி செய்தால் கெடுதி அனுபவிப்பீர்கள் என்று சொல்லிவிட்டு ஆனால் அவர்கள் நளவு செய்யவில்லை சுலைமான் அலை சலாம் அவர்களுடைய மௌத்துக்குப் பிறகு சுலைமான் அலை சலாமுடைய மகன் ஆட்சி செய்தார் சுலைமான் அலை சலாத்துடைய மௌத்துக்கு பிறகு சுலைமான் அலை சலாம் தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கிறிஸ்துவுக்கு முன்னால் ஈசா அலை சலாத்துக்கு முன்னால் தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சுலைமான் சலாம் மௌத்தானார்கள் மௌத்தானதோடு இந்த யூதர்கள் இரண்டாக பிரிந்தார்கள் ஒன்று பகுதியும் மம்லக்கத்து இஸ்ரா இஸ்ராலுடைய ஆட்சியிலே நல்லவர்கள் வந்தார்கள் சுலைமா இஸ்லாத்துடைய மகன் வந்தார் மம்லக்கத் யூதா பிரச்சினையாகவே இருந்தது அனைத்து வரலாறுகளும் கிட்டத்தட்ட பதினெட்டு பேர் ஆண்டார்கள் ஒவ்வொருவருடைய வரலாறும் எழுதப்பட்டிருக்கிறது அதை பேசிக்கொண்டு சென்றால் நாட்கள் கடந்துவிடும் ஆனால் பார்க்க வேண்டியவர்கள் லத்து அருதி மர் என்ற கிதாபிலே எடுத்து பார்க்கலாம் ஒவ்வொருவர்களும் அவர்கள் செய்த அநியாயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இப்பொழுது இந்த ரெண்டு பேருடைய ஆட்சியிலும் சுலைமான் அலிசலாமுடைய மௌத்துக்கு பிறகு இவர்கள் குழப்பம் செய்ய ஆரம்பிக்கிறார்கள் இரண்டாவது குழப்பம் இதுதான் இரண்டாவது எவாறான குழப்பம் அல்லாஹ் சொல்கிறான் இரண்டாவது சமயம் முகங்களை அல்லாஹ் இழிவடைய வைத்தான் அக்ஸாவுக்குள் என்று நினைத்தார்கள் முதல் தடவை நுழைந்ததை போன்று ஆனால் முடியவில்லை அவர்கள் செய்த குழப்பத்துக்கு அல்லாஹ் அனுப்பிய அரசன் யார் தெரியுமா அவன்தான் புக்த நசார் முதலாவது தடவை குழப்பம் செய்த பொழுது அல்லாஹ் அனுப்பினான் ஜாலூத் என்ற மன்னனை இரண்டாவது தடவையும் குழப்பம் செய்தார்கள் அப்பொழுது அல்லாஹ் அனுப்பிய மன்னன் தான் புக்த நசார் இந்த புக்துடைய இந்த காலம் அதாவது இவர்கள் ரெண்டு வகையாக குழப்பம் செய்தார்கள் ஒன்று சுலைமான் அலிசலாத்துடைய மௌத்துக்கு பிறகு தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலிருந்து ஐநூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு வரைக்கும் குழப்பம் செய்தார்கள் இதில் அக்சா மஸ்ஜித் பலஸ்தீன் தூளாக்கப்பட்டது உடைக்கப்பட்டது கிட்டத்தட்ட சிலை வணக்கம் ஆரம்பிக்கப்பட்டது தௌராத் நாசமாக்கப்பட்டது இரண்டாவது ஐநூற்றி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து ஈசா அலை சலாம் பிறந்து நூற்றி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு வரைக்கும் இரண்டு குழப்பங்கள் செய்தார்கள் அல்லாஹ் இதில் முதலாவது குழப்பத்திலே அல்லாஹ் புக்த நசரை அனுப்புகின்றான் புக்த காலத்தில் இந்த காலகட்டங்களுக்குள் அதாவது தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலிருந்து அதற்கு பிற்பட்ட காலங்களில் வந்த நபிமார்கள் தான் அஷ்ரயா அர்மியா தானியால் அலேஹி இலாம் ஹிஸ்கியால் அலைஹிஸ்லாம் இல்லியாஸ் அலேஹிசலாம் எசா அலேஹிஸ்லாம் இது போன்ற நபிமார்களுடைய வரலாறுகளில் எசா அலை குர்வான் பேசியிருக்கிறது இல்யாஸ் அலிஹ் சலாத்தை பற்றி குர்வான் பேசியிருக்கிறது ஆனால் தானியாலை பற்றி குர்வான் பேசவில்லை வரலாறு நிறைந்திருக்கிறது அர்மியா சலாம் அந்த காலத்தில் இவர்களுக்கு முன்னால் எழும்பி இவர்களுக்கு தாவத் கொடுக்கிறார்கள் இவர்களுக்கு தடுக்கிறார்கள் பாவம் செய்யாதீர்கள் அல்லாஹோய் பயந்து வாழுங்கள் என்று அர்மியா குப்பத்து சஹ்ராவிலே இருந்து கொண்டு அவர்களுக்கு இஸ்லாமிய தாவத்தை கொடுக்கிறார் மார்க்கத்தை சொல்கிறார் ஆனால் அர்மியாவை அவர்கள் கைது செய்து ஜெயிலிலே போட்டார்கள் ஏனென்றால் இவர்களுடைய தொழில் நபிமார்களை கொலை செய்வது அர்மியாவின் ஹல்கியா என்று சொல்லக்கூடியவர் தான் அந்த நபி அவர்களுக்கு எவ்வளோ மக்களுக்கு உபதேசம் செய்தார் அழுதார் கண்ணீர் வடித்தார் அவருடைய அழுகையெல்லாம் கிதாபுகள் நிறைந்திருக்கிறது வரலாற்றை பார்த்தால் அல்லாஹ் சொன்னான் அல்லாவை புகழ்ந்தார் அர்மியா புகழ்ந்த வார்த்தைகளில் பிதாயாவும் அனிஹாயாவும் யாருப் சுப்ஹான கோபி ஹம் திக் தபா அக்தரப்பன அவத யா அல்லாஹ் நீ அழிக்கப் போகிறாயா இந்த ஊரை நபிமார்கள் வாழ்ந்த ஊர் என்றெல்லாம் இந்த ஓர ஸ்லீம் என்று அக்ஸாவுடைய இன்னொரு பேர்தான் ஓர ஸ்லீம் அழிக்கப் போகிறாயா அல்லாஹ் சொன்னான் அழிக்கப் போகிறேன் விரோதிகளை சாட்டப் போகிறேன் அல்லாஹ் சாட்டிய விரோதிதான் புக்தன் அசார் புக்தன் அசர் வந்த பொழுதுதான் இந்த பள்ளிவாசலை உடைத்தார் அல்லாஹ் எப்பொழுதும் முஸ்லீம்கள் நல்லவர்கள் மாறு செய்யும் பொழுது அல்லாஹ் விரோதிகளை சாட்டுவது இது அல்லாஹுடையாவுடைய பாபிலுடைய ஆட்சியாக இருந்த தான் இந்த பலஸ்தீனுக்குள் வந்தார் இவர்கள் மாறு செய்த அவ்வளோ பேர்களையும் கொலை செய்தார் ஆண்கள் கொல்லப்பட்டார்கள் பெண்கள் எல்லாம் கைதியாக பிடிபட்டார்கள் இதில் மிக முக்கியமானது பைத்துல் மக்திசை உடைத்து அதிலிருந்த ஏற்றி ஏற்றிக்கொண்டு ஒட்டகத்திலே அவர் சென்று விட்டார் தௌராத்தை கூட எரித்தார் எதுவும் இங்கு இருக்கக்கூடாது அப்பொழுது இருந்த யூதர்கள் எல்லாம் பலஸ்தீனிலிருந்து ஓட ஆரம்பித்தார்கள் சிலர் மத் சென்றார்கள் ஒவ்வொரு நாடுகளில் போய் அவர்கள் தஞ்சம் பூந்தார்கள் இந்த புக்தருடைய அழிவுதான் இந்த அப்ஸாவை அழித்தது பாரிய அழிவாக மாறியது முக்தனசார் இந்த அர்மியாவை கடைசியாக சிறையிலிருந்து விடுவித்தார் அந்த காலத்தில் இருந்த அடுத்த ஒரு நபிதான் தானியால் சலாம் மிஸ்ருக்கு சென்றால் தானியாலுடைய கபர் இருக்கிறது தானியால் சம்பந்தமான ஆச்சரியமான வரலாறுகள் எல்லாம் வந்திருக்கின்றது ஆனால் இந்த இடத்தில் நாம் அக்ஸாவை பற்றி பேசுவதால் தானியாலுக்கும் அப்சாவுக்கும் இடையில் பெரும் சம்பந்தம் இருக்கிறது அதற்கு பிறகும் அவர்களுக்கு எவ்வளோ சொன்னார்கள் ஆனால் அவர்கள் எதையும் கேட்கவில்லை அல்லாஹ் சுப் ஆலா சூரத்துல் இஸ்ராவிலே கடைசியாக அல்லாஹ் சொல்கிறான் உங்களுக்கு அல்லாஹ் உங்கள் மீது ரஹமத்தை செலுத்தலாம் நீங்கள் குழப்பம் செய்வதை விட்டு விட்டு வாருங்கள் ஏன் யகூதியருடைய பழக்கம் குழப்பம் செய்வது முகம்மது சல்லாஹு செல்லமை அல்லாஹ் ரஹமத்தாக அனுப்பினான் ரஹமத்தான நபி ஏற்றுக்கொள்ளுங்கள் மூன்றாவது தடவை தான் அல்லாஹ் சொல்கிறான் ஒஇின் திரும்பவும் நீங்கள் குழப்பம் செய்தால் திரும்பவும் உங்களை நாம் அழிப்போம் திரும்பவும் நீங்கள் குழப்பத்தின் பக்கம் வந்தால் இதுதான் இப்பொழுதுள்ள தேவை அல்லாஹ் இந்த யகுதிகளை அழிப்பானா என்றால் நரகம்தான் காபியர்களுக்கு அதாவது சிறைச்சாலையாக இருக்கிறது என்று அல்லாஹ் இந்த சூரா பனீஸ்ராவிலுடைய எட்டாவது ஆயத்து வரைக்கும் இந்த அக்ஸாவில் இந்த பலஸ்தீனில் அவர்கள் செய்யும் குழப்பங்களை பற்றி அல்லாஹ் தெளிவுபடுத்திருக்கின்றான் எனவே புக்தனசர் சுலைமான் அலஹி சலாத்துக்குப் பிறகு அர்மியா என்ற நபியுடைய காலம் புக்தனசருடைய காலம் தானியால் அலேஹி சலாத்துடைய காலம் இந்த காலங்களில் வாழ்ந்தவர்கள் நபிமார்கள் ஒன்றுதான் ஹிஸ்கியால் சலாம் எசா எஸா சலாம் காலை மாட்டை வணங்க ஆரம்பித்தார்கள் இல்யாஸ் அலேஹி சலாம் எவ்வளோ தடுத்தார்கள் ஆனால் அவர்கள் தவிந்து கொள்ளவில்லை இரண்டு தடவை குழப்பம் செய்தார்கள் அக்ஸாவிலே இரண்டு தடவையும் அல்லாஹ் இரண்டு விரோதிகளை சாட்டினான் ஒன்று யூஷாபின் நூனுக்கு பிறகு குழப்பம் செய்தார்கள் அல்லாஹ் ஜாலூத்தை அனுப்பினான் இரண்டாவது குழப்பம் செய்தார்கள் அல்லாஹ் புக்த நசரை அல்லாஹ் அனுப்பினான் மூன்றாவது அல்லாஹ் சொல்கிறான் திரும்பவும் குழப்பம் செய்தால் உங்களை அழிப்போம் என்று அல்லாஹ் எச்சரிக்கின்றான் எனவே يقول <applause> أبواب السيد كلبان الله باذن كلبان إلا ول الله سبحانه وتعالى قرآني بلنجي حديثي بلنقي ويدرمان فلسطين أقصا ريب كيسندر عبادة سيكورية طلب كورية دواقي كوريا باكية الله نسيب أكواناها وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته